அருள் திரு ஞா புஷ்பராஜ் கல்லூரியினுடைய செயலராகவும் அதே வேளையில் முன்னாள் மாணவர் மன்றத்தினுடைய இயக்குநராகவும் நான் பணிபுரிகின்றேன் பாளையங்கோட்டையில். தலைவர் அவர்கள் பேராசிரியர் ஜோசப் இருதயராஜ் சேவியர். இவர் முன்னாள் மாணவர் மன்றத்தினுடைய தலைவராக அங்கு பணியாற்றுகின்றார்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, சென்னை லோயலா கல்லூரி, திருச்சி ஜோசப் கல்லூரி, மதுரையில் அருணானந்தர் கல்லூரி, அது மாதிரி பாளையங்கோட்டையில் உள்ள சேவிஸ் எல்லாமே ஒரே நிர்வாகம் தான். ஒரே இவங்க எல்லாருமே எல்லா இடங்கள்லையுமே இருப்பாங்க. ஆகவே இந்த கல்லூரி வந்து இது வளரார் கல்லூரி 150 வருஷத்தை கொண்டாடி இருக்கிறது. அடுத்ததாக 175 அடுத்ததாக இப்போ சேவியர் கல்லூரி 100வது வருஷத்தை கொண்டாடுது. இன்னும் 2 ஆண்டுகளில் லோயலா கல்லூரி வந்து 100வது ஆண்டை கொண்டாடவிருக்கின்றது. இன்றைக்கு சென்னையில் பத்திரிகையாளர் சங்கத்தில் நாங்கள் கூடுவதற்கு காரணம், இந்த வடபகுதியில் தமிழகத்தின் வடபகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் எல்லாம் இந்த முன்னாள் மாணவர் மன்ற பேரவை கூட்டத்திற்கு 28 ஜனவரி 2023 அன்று வந்து சேரணும். எல்லாரும் வந்து கல்லூரியை பார்க்கணும், கல்லூரியுடைய வளர்ச்சியை பார்க்கணும், கல்லூரியில் என்னென்ன புதிய பாடத்திட்டம் கொண்டு வந்து வேலை வாய்ப்புகளை அதிகரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பையே நாங்கள் சென்னையில் வச்சிருக்கிறோம். மேலும் இந்த கல்லூரியானது அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்காகத்தான் அந்த கல்லூரி வந்து அப்போவுமே 1923 ஜூலை 2 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த கல்லூரி இன்று வரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாய கூலி விவசாய மகளிருக்கும் மகன்களுக்கும் உயர்கல்வியை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அவர்கள்தான் இன்று மக்களவையில் குறிப்பாக திருநாவுக்கரசர் அவர், அதே போல் வைகோ அவர்கள், நீதியரசர் சுந்தர் அவர்கள், அதே போல் சித்தனன் அவர்கள், அதே போல் இப்போ நம்ம இதில் கான்ஸ்டாண்டின் ரவிச்சந்திரன் அவர்கள், இவர்கள் எல்லாம் எங்களுடைய முன்னாள் மாணவர்கள். இவர்கள் எல்லாம் சாதாரண குடும்ப சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்து வந்தவங்க தான் இன்றைக்கு இத்தகைய பெரிய பொறுப்புகள்லையும் அரசியல்லையும் பெரிய தலைவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் அங்கு அழைத்து இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் தான் இன்று தமிழகத்தில் பெரும் தலைவர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் அரசியல்வாதிகளாகவும் பேராசிரியர்களாகவும் அலுவலர்களாகவும் மேலும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும் இருக்கின்றார்கள். அதனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வழியாக சென்னையினுடைய வடபகுதியிலும் தமிழகத்தினுடைய வடபகுதியிலும் மேற்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் இருக்கக்கூடிய எல்லா முன்னாள் மாணவர்களையும் இந்த செய்தி சென்றடையணும். அவர்கள் எல்லோரும் இந்த 100வது விழாவுக்கு வர வேண்டும். அதே வேளையில் அந்த 100வது விழாவில் அங்கே அவங்க பங்கு பெறணும். அப்போ அந்த பங்கு பெறணும் அப்படின்னா நாங்கள் என்ன ஒரு முயற்சி எடுத்திருக்கோன்னா ஒரு 12 வகையான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். அந்த 12 வகையான முயற்சிகளில் முத்தாய்ப்பானது வந்து 100 ஏழை மாணவர்களுக்கு உயர்கல்வியை இலவசமாக கொடுப்பது. ஒவ்வொரு ஆண்டும் 100 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக கொடுப்பது. 2வது, அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவியர் வந்து பல்வேறு வகையான மாணவ மாணவர் வர்றார்கள். அவர்களில் காலை சாப்பாடு இல்லாமல் மத்தியான சாப்பாடு இல்லாமல் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் காலையில் 8 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு கேன்டீனில் கொடுக்குறோம். மத்தியானம் அதே போல் 1 மணிக்கெல்லாம் மத்தியான அமர்வுக்கு வருகின்ற மாணவ மாணவியருக்கு நாங்கள் வந்து மதியம் உணவு கொடுக்குறோம். இதன் வழியாக என்ன ஒரு பயன் அடைகிறாங்க அப்படின்னா எங்களுடைய கல்லூரி இருக்கக்கூடிய விரிவாக்க திட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இருந்து 37 கிராமங்கள்லேருந்து இன்றைக்கு கல்லூரியில் ஏறக்குறைய 12 மாணவர்கள் இலவசமாக உயர்கல்வியை படித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உயர்கல்வியை படித்து கொண்டிருப்பதனால தான் நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை மிக சிறப்பாக முக்கியமாக கருதுகிறோம். அதன் வழியாக எங்களுடைய முன்னாள் மாணவர்களை எல்லாம் சென்றடைய வேண்டும், முன்னாள் மாணவர்களெல்லாம் இத்தகைய ஒரு முயற்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த சந்திப்பை வைத்திருக்கின்றோம். மேலும் இந்த கல்லூரியானது 2 பாலருக்கும் இன்று பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது.
முன்னால் துவக்க காலத்தில் வந்து ஆண்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுத்தது. ஆனால் இன்று இரு பாலர்களுக்கும் பயிற்சி கொடுக்கின்றோம். இரு பாலர் ஆசிரியர்களை வைத்து பயிற்சி கொடுக்கின்றோம். இந்த இரு பாலர் ஆசிரியர்கள் வைத்து பயிற்சி கொடுப்பதனுடைய இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னா, விமன் எம்பவர்மெண்ட், பெண்களை ஆற்றுப்படுத்துதல் என்பதை நீங்கள் மிக சிறப்பாக நாங்கள் செய்து வருகின்றோம். அதன் வழியாக அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களை ஆற்றுப்படுத்துதல் மட்டும் இல்லாமல் தலைமை பயிற்சி கொடுத்து அவர்களை தலைவர்களாக்குவதற்கும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரி பாளையங்கோட்டையில் இருந்தாலும் இன்று நாங்கள் சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தில் வந்து இதை குறித்து பேசுவதற்கு காரணம், எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் தமிழகத்தினுடைய வடபகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் அதிகமாக இருப்பதனால அவர்களும் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும், முன்னாள் மாணவர் மன்ற பேரவைக்கு வர வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த சங்கத்தை சந்தித்து அவர்களை, இதன் வழியாக எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் வட சென்னையில் இருக்கின்றவர்களும் வட தமிழகத்தில் இருக்கின்றவர்களும் மேற்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய முன்னாள் மாணவர் அனைவரும் குடும்பத்தோடு இந்த முன்னாள் மாணவர் மன்ற பேரவைக்கு வர வேண்டும் என்று அன்போடு வரவேற்கின்றோம், அவர்களை எதிர்பார்க்கின்றோம். நன்றி, நன்றி. இந்த பத்திரிகையாளர்லாம் ஒரே ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள், எவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க எனக்கு தெரிய. எங்களுடைய கல்லூரியில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு ஒருவேளை அரசுக்கு எட்டுமானால் அது தமிழ்நாடு அளவில் மிக பயனளிக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக நம்ம அரசு வந்து தொடக்கப்பள்ளியில் உயர்நிலை பள்ளியில் வரைக்கும் உணவு கொடுக்குறாங்க, ஆனால் கல்லூரியில் ஒரு நிர்வாகமே ஏறக்குறைய 400 பேருக்கு பகல் உணவும் காலை உணவும் அளிக்கிறது என்றால் அது மிகச்சிறப்பான ஒன்று. வேற எங்கேயும் நான் கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை அரசின் கவனத்துக்கு செலுத்தப்படுமானால் நாளைக்கு வருங்காலத்தில் இந்த திட்டம் பெரிய திட்டமாக எல்லோருக்கும் முன்னோடியாக இருக்கும். அதனால் எத்தனையோ ஏழை எளியர்கள் பயன்பெறுவார்கள் என்பதை தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் எங்களுடைய இந்த பத்திரிகா சந்திப்பு மூலம் நான் விரும்ப கேட்டேன்னா, அரசு உங்களுடைய கோரிக்கை அரசுக்கு எழுப்பப்படுமானால் இதே மாதிரி எல்லா கல்லூரிகளும் இந்த நடைமுறையை பின்பற்றுவார்கள் என்றால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம். அதுதான் எங்களுடைய முக்கியமான வேண்டுகோள். இப்போ மொத்தத்தில் எடுத்துக்கிட்டனா இதுவரைக்கும் 100 ஏறக்குறைய 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க, ஆனால் எங்களால் அவ்வளோ பேரையும் சந்திக்க முடியலை, பேச முடியலை. இப்போ ஏறக்குறைய இந்த மாநாட்டிற்கு 2000 பேருக்கு குறையாமல் வருவார்கள் எதிர்பார்க்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம சென்னை பொறுத்தவரை உங்கள் ஊடகத்தில் இருக்கக்கூடிய நியூஸ் அவனுடைய ஊடகத்தமிழனுடைய இயக்குனர் அந்த மேனேஜர் டிரெக்டர் சுப்பிரமணியன் கூட எங்களுடைய கல்லூரியுடைய முன்னாள் மாணவர், அவரை சந்தித்து கூட நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால் ஒவ்வொருத்தர் இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா, இதில் படித்தவங்க நிறைய ஐஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, ஐஎஸ் ஆனால் யாருமே இவங்களுக்கு 100 ஆனதுனால இடைவெளியில் தெரியல. ஒருவேளை உங்களுடைய இந்த சந்திப்பின் மூலம் அந்த செய்தி அவர்களுக்கு எட்டப்படுமானால் அவர்களையும் வரவழைத்து நாங்கள் பாராட்டுவோங்கிறது தான் எங்களுடைய நோக்கத்தில் ஒன்று. இப்போ ஏறக்குறைய நாங்கள் வந்து 1800 பேரை தொடர்பில் வச்சுருக்கிறோம். 1800 பேர், இந்த 1800 பேரில் பல பேர் இன்னைக்கு காலையில் கூட திருவாளர் கான்ஸ்டாண்டின் ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்னாங்க, என்னுடைய வகுப்பில் படித்தவர்களோடு நான் தொடர்பு வச்சுருக்கேன், அவங்க எல்லோரும் 50 பேரும் கட்டாயம் வருகிறோம் அப்படின்னாங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாணவரும் தன்னோடு தொடர்பில் இருக்கக்கூடிய 50 பேர், 30 பேர், 60 பேர், 70 பேரை கூப்பிடுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் 2000 மேற்கொண்டு வரக்கூடிய மாணவர்களை, முன்னாள் மாணவர்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த முன்னாள் மாணவர்களை தலை சிறந்த மாணவர்கள், சிறந்த மாணவர்கள் என்பதை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கும் அன்பளிப்பு கொடுப்பதற்காகவும் நாங்கள் காத்திருக்கின்றோம். அதாவது இல்லஸ்ட்ரியஸ் அலுமினை அண்ட் டிஸ்டிங்கிஷ்ட் அலுமினை அப்படின்னு சொல்லி, இல்லஸ்ட்ரியஸ் அலுமினை அப்படின்னு சொல்கின்ற பொழுது அவர்களெல்லாம் யார் என்றால், இந்த தலை சிறந்த முன்னாள் மாணவர் என்றால் இப்போ நீதியரசராக இருக்கக்கூடியவர்கள், அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களையெல்லாம் நாங்கள் தலை சிறந்த முன்னாள் மாணவர்களாக கருதுகின்றோம். அதைவிட சிறந்த முன்னாள் மாணவர்கள் என்று டிஸ்டிங்கிஷ்ட் அலுமினி என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் ஒரு முற்போக்குவாதிகளாக இருக்கிறார்கள். ஒருவர் வந்து எழுத்தாளராகவே இருக்கலாம், ஒருவர் வந்து சட்ட வல்லுநராகவே இருக்கலாம்,
ஒருவர் வந்து சயின்டிஸ்டாகவும் இருக்கலாம், அதே சமயத்தில் எழுத்தாளராக இருக்கும். அப்போ அவங்களாம் வந்து இல்லஸ்ட்ரியஸ் அலுமினியாக மாறுகின்றார்கள். உதாரணத்திற்கு நெல்லை முத்து அப்படிங்கிறவர் விஞ்ஞானியாக இருக்கின்றார் திருநெல்வேலியிலே. அவர் வந்து ஏறக்குறைய 250 புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். அதனால் அவர் வந்து அந்த கூட்டத்திற்கு வருகின்றார். அப்போது இல்லஸ்ட்ரியஸ் அலுமினி, டிஸ்டிங்கிஷ்ட் அலுமினி என்ற முன்னாள் மாணவர்களை எல்லாம் நாங்கள் கௌரவிக்கின்றோம். அவர்களுக்கு நாங்கள் அன்பளிப்பு கொடுப்பதற்காகவும் காத்திருக்கின்றோம்.